ரோசப்ப பாத்தியலா எப்படி ஆயிட்டனே? ஆமா சரோஜா, நேத்து கேட்டதுல இருந்து தூக்கமே இல்ல பாத்துக்க. எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் பாத்தியா? ஆமாக்கா, நேத்து ஒரு 10 மணிக்கு நான் டிவி வச்சு பாத்துக்கிடுங்க. அப்போ ஏதோ சாதாரணமா தான் சொன்ன மாதிரி இருந்து ட்ரெயின் தடம் பறந்துட்டு அப்படின்னாவே. அப்புறம் பார்த்தா காலையில 3 ட்ரெயின் மொத்தமா மாத்தி இருக்குங்கவக்கா. அப்புறம் பார்த்தா 250 க்கு மேல பேர் செத்து போயிட்டாங்கவே. கேக்க கேக்க ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஆமா சரோஜா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பாத்துக்க. நான் வேற அடிக்கடி எங்க ஊருக்கு ட்ரெயின்ல தான் போவேன். இப்போ ட்ரெயின்ல போறேன்னு நினைச்சாலே பயமாலா இருக்குது. ஆமாக்கா, 1-2 ட்ரெயினா 3 ட்ரெயின் மொத்தமா மாத்தி இருக்கு பாருங்க. எப்படிதான் இப்படி கவனம் இல்லாம ஓட்டனவள தெரியலையே. ஆமா சரோஜா, ட்ரெயின்ல இருந்தவியெல்லாம் ஊருக்கு போறோம்னு சந்தோஷத்துல இருந்திருப்பாவே. இப்படி ஆயி போச்சேன்னு மனசுக்கு நினைக்க நினைக்க ரொம்ப கவலையா இருக்கு பாத்துக்க. ஆமாக்கா, டிவி நியூஸ் பார்க்க பார்க்க ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்த மாதிரிலாம் எப்பவுமே நடக்க கூடாது. இனிமையாவது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு ட்ரெயின்ல ஏதாவது பிரச்சனைனாலே தகவல் கொடுத்துருவாள. அந்த 3 ட்ரெயின் மோதற வரைக்கும் என்ன பண்ணாவள தெரியல. ஆமாக்கா, அதான் எனக்கும் புரியல. என்ன எனக்கு ஓனர் ரோசா பக்கம் கூட பேசிட்டு இருக்கவே? ரொம்ப வித்தியாசமா இருக்க குடும்ப ஸ்திரீகள் மாநாடோ. ஓனர், ஓனர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஓனர் தெரியும், தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கோம். அப்படியா, தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு ஏ சொன்னது? யார் சொல்லணும்? டிவி நியூஸ்ல தான் சொன்னவே. அது எப்படி டிவி நியூஸ்ல சொல்லுவாவே? வேற எதுல சொல்லுவாவே? நானே ரோசா பக்கமா டிவி நியூஸ்ல பாத்துட்டு வந்தா பேசிட்டு இருக்கோம். ஓனர் இதெல்லாம் எப்படி சொல்லுவா? ஓனர் எதுக்கு அப்படி கேட்டுட்டு இருக்க? ஓனர், நேத்து நானும் மீன்காரக்கும் பேசினது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? டிவி நியூஸ்க்கு எப்படி தெரிஞ்சிச்சு? என்ன பேசினீ? அப்ப நடந்ததுல நீங்க ரெண்டு பேர் தான் காரணமா? என்ன நடந்துச்சு ஓனர்? இனி நடக்க போறதுக்கு தான் நாங்க காரணம். சேய், என்னன்னு சொல்லி தர. ஓனர், அது வந்து நானும் மீன்காரக்கவும் பிஸ் பிரியாணி செஞ்சு தங்கன்னு ஆசைப்பட்டுட்டு பேசியிருந்தோம். அத காலையில அவன் மீன் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காவே. இன்னைக்கு நம்ம காம்பவுண்ட் மொத்தத்துக்கும் பிஸ் பிரியாணி செய்ய போறோம். என்னது, பிஸ் பிரியாணியா? ஆமா ஓனர். ரோசா பக்கம் நீங்களும் உங்க வீட்டுல சமைக்காதுங்க. நான் இன்னைக்கு சமைக்க கூடாதுன்னு காலையிலே முடிவு பண்ணிட்டேன் குழந்தை. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா மீன்காரக்க சொன்னவளோ? இல்ல குழந்தை, அவ ஏதும் சொல்லல, மனசே சரியில்ல. அப்படியா, சரிக்கா, அப்ப பிஸ் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். என்னது, பிஸ் பிரியாணி செய்ய போறியா? ஆமா ஓனர், நான் மட்டும் இல்ல மீன்காரக்கவும் சேர்ந்துதான். சே, மொத்த நாடுமே நாட்டு மக்களுமே கதி கலங்கவே நிக்குது. உனக்கு பிரியாணில பேதி எடுக்க எதுக்கு? சே ஓனர், இப்படியா பேசுவியா? ஏனி பிரியாணி எப்ப சாப்பிட்டாலும் இதான் ஞாபகம் வரும் ஓனர். இந்த மாதிரில பேசாங்க ஓனர். வேற எல்லா சனமும் சங்கடப்பட்டு நீ மட்டும் என்ன பிரியாணி சாப்பிடுற நீ கொந்தளிச்சிட்டு இருக்க? பிச்சு விட பிச்சு, இன்னைக்கு வீட்டு வெள்ள பழைய கஞ்சி கிடந்த அதை மட்டும் குடிச்சிட்டு பட்டினி கிடங்க. ஏன் ஓனர் இப்படி பேசுறிய? ஆமா, என்னாச்சு நாட்டு மக்களுக்கு? என்னாச்சு, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிய? ஆமா, கொரோனா மாதிரி ஏதோ புதுசா நோய் வந்துட்டோ. சே, வாய் மூடு. நீ டிவில நியூஸ் பாத்தியா இல்லையா? நான் எங்க பார்த்தேன்? டிவி நியூஸ் பார்க்க மாட்டேன்ல. எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு விஷயம் டிவி நியூஸ் தான். அதை சொத்த நேரம் பார்த்தோம்னு வச்சுக்கிடுங்களா, நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்கு. அது பார்த்தாம இந்த ஊர் உலகத்துல உள்ள பிரச்சனையெல்லாம் நம்ம இழுத்து போட்டுட்ட மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பார்த்தா நிம்மதியா இருக்காது, நிம்மதியா தூங்கவும் முடியாது ஓனர். அப்படி என்ன நடந்துட்டு ஓனர்? குழந்தை, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உனக்கு தெரியாது? என்னக்க சொல்றியே, எனக்கு தெரியாதே. நீல என்னடா பண்ணிட்டு இருக்கே தெரியல வீட்டுக்குள்ள. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருக்கு, ஒண்ணும் தெரியலன்னு வந்து நிக்கா. உண்மை ஓனர், எனக்கு தெரியாது. 3 ட்ரெயின் மொத்தமா மாத்திட்டான். ஆமா குழந்தை, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, நிறைய பேருக்கு காயமா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. என்னக்க சொல்றியே, அப்படியா? ஆமா குழந்தை, அதான் நேத்துல இருந்து போட்டுட்டே இருக்கவ பாத்துட்டே இருந்தோம் பாத்துக்க. அத பாக்க பாக்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்துக்க. அத பத்தி தான் சரோஜா நானும் பேசிட்டு இருந்தோம் குழந்தை. காலையில சாப்பிட கூட மனசு இல்ல பாத்துக்க. அப்படியாக்கா? ஆமா, இந்த நேரத்துல இருந்து நான் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல இந்த மீன்காரி வேற உனக்கு கூட்டு. ஓனர், மீன்காரக்காவுக்கு ரொம்ப நாள பிஸ் பிரியாணி சாப்பிடக்க ஆசையா. அவியதான் நேத்து என்கிட்ட செஞ்சு தருவியான்னு கேட்டவ நான் சரின்னு சொன்னேன் ஓனர். எனக்கு இந்த விஷயம் தெரியாதுல, அதனாலதான் ஓனர். இப்ப தெரிஞ்சுக்கல, என்ன பீஸ் பிரியாணி செய்ய பார்த்தேன்னு வச்சுக்க, பிச்சு விட பிச்சு. சரி ஓனர், என்ன செய்ய மாட்டேன். சரோஜக்கா, சரோஜக்கா, என்ன சொல்லுமா? ஏக்கா, நியூஸ் பாத்தியலா? ஆமா சொல்லுமா, அதை பார்த்துட்டா அதிர்ச்சி ஆயி போயின்னு பேசிட்டு நிக்கேன். இப்படி ஆயி போச்சு பாத்தியா? ஏக்கா, அது இல்லக்கா, உங்க புருஷன் உங்க தம்பி நிச்சயத்துக்கு வராருன்னு சொன்னியில்ல, பூர்ச்சமே அந்த ட்ரெயின்ல தான் வந்து போகலோ. ஏன் கேக்கனா, உங்க புருஷன் வெளிநாட்டுல இருந்தானே வராருன்னு சொன்னீங்க. ஒடிசால இருந்து வந்த ட்ரெயின் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்கக்கா. அது வெளிநாடு தானே? உங்க புருஷனும் வெளிநாட்டுல இருந்து வர்றதுனால ஒருவேளை அந்த ட்ரெயின்ல வந்திருப்பாங்களோ. அதை பார்த்த உடனே தான் நாங்க பதறி போய் ஓடி வரோம்க்கா. ஆமா, அப்படிதான் இருக்கும். சரோஜக்கா புருஷனும் அதுலதான் போயிருப்பாரு. ஐயோ ஓனர், என்ன சொல்லியா வீரடரா? அப்படின்னா உங்க புருஷனை நான் என்ன பார்க்கவே முடியாதா? சே, என்ன பேச்சு பேசுறீங்க பையனை பேச்சு.
என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து வாரேன்னு சொல்லிருக்காரு, ஆனா இன்னைக்கு வாரேன்னு சொல்லல. அதுக்குள்ள வந்து என்ன பேச்சு பேசி கிளப்பி விடுறிய? ஒரு நிமிஷம் எனக்கு ஈரக்குலையே ஆடி போச்சு. உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா? எக்கா, உங்க நல்லதுக்காக தான் ஓடி வந்தோம். என்ன நல்லது? பொறுமை கிளப்பி நீ கொல்லலானியா? என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு, ஒடிசாவில இல்ல. என் புருஷன் நல்லா இருக்கிறது இவ ரெண்டு பேருக்கு பிடிக்கல. சரோஜா, அவியெல்லாம் ஏதோ உண்மையில இருக்க அக்கறையில தான் சொல்லியோ பாத்துக்க. அவி சொல்லியதை நீயும் கொஞ்சம் நினைச்சு பாரு, கவனிச்சுக்கியா. ஏக்கா, நீங்க ஏக்கா எப்படி பேசிட்டு இருக்கிய? என் புருஷன் இருக்கிறது வேற வெளிநாடு, அவரு பிளேன்ல தான் வருவாரு, ட்ரெயின்ல எல்லாம் வர முடியாது. இவ ரெண்டு பேரும் சொல்லியா நீங்கள நம்பிட்டு என்னை குழப்பி விடுறீங்களக்கா? அப்படியா, பிளேன்ல தான் வருவாரு? அப்ப சரி சரோஜா, ஒன்னா இருக்காது, நல்லா இருப்பாரு, நீ போன் போட்டு பாரு. பிளேன் கூட நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால கொஞ்சம் கவனமா வர சொல்லுங்கக்கா. எப்படி ஓட்டுறவரை இறக்கி விட்டுட்டு புருஷனை ஓட்டிட்டு வர சொல்லட்டுமா? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. என்ன வந்து குழப்பி விட்டு இப்ப நிம்மதியே இல்லாம ஆக்கி விட்டிய. உங்க ரெண்டு பேருக்கு எப்படி சொல்லி யாருங்க அனுப்பி விட்டது? என் புருஷே வந்த பிறகு வந்து பாருங்க, தயவு செய்து என் முன்னாடி நிக்காதங்க ரெண்டு பேரும். சேய், நானே இப்படி ஆயிப்போச்சேன்னு கவலையில நின்றுட்டு இருக்கேன். வந்து என் தலையில தீயலி கொட்டலான்னு வந்திருக்கிய. ஓடி போயிருங்க, இப்ப யாரு கூட பேச எனக்கு விருப்பம் இல்ல. ஓனர், உங்க புருஷனை பக்கக்கு ஆசையா இருக்குல்ல, அதனால ஒரு வீடியோ காலாவது போடுங்க ஓனர், நாங்களாம் பாத்துக்கிட்டோம். அவரு நிச்சயத்துக்கு வருவாரு பாருங்க. ஓனர் கண்டிப்பா வந்துருவாரா? ஓனர் எதுக்கு இப்படி கேக்கா? இல்ல ஓனர், சும்மா கேட்டேன். உங்களோட நினைப்புல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுது. என் புருஷே நிச்சயத்துக்கு இல்லாட்டி கல்யாணத்துக்கு வருவார், அப்ப வந்து பாத்துட்டு போங்க. சேய், சொத்த நேரம் நின்று பேசலாமே வந்தேன், அதுக்குள்ள என் மனசுல பாரத்தை ஏத்தி விட்டுட்டிய. சரோஜக்கா, தப்ப எடுத்துக்கிடாதுங்கக்கா, உங்க புருஷன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துலதாங்க சொன்னோம். போன எடுக்க மாட்டேங்க, ரிங்கு மட்டும் தான் போகுது. எடுங்க போ.